சிவலிங்க வழிபாடு செய்ய வேண்டுமென ஆசைப்பட்ட அம்பிகை பூமியில் காவிரி நதிக்கரையில் ஒரு இடத்தை தேர்வு செய்தார். காவிரியில் இருந்து நீர் எடுத்து தன் யோக சக்தியினால் அதனை லிங்கமாக வடித்து பின் அங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அப்படி ஜெகன்மாதாவான அகிலாண்டேஸ்வரி நீரால் உருவாக்கிய நீர்த்திரல் நாதரே திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர். இப்படி அம்பிகை வழிபட்ட ஐதீகம் இன்றளவும் அங்கே தொடர்கிறது. உச்சிகால வழிபாட்டு நேரத்தில் அர்ச்சகர் அகிலாண்டநாயகி திருசன்னதியில் இருந்து புறப்படுவார். அம்பிகை போல உடை அணிந்திருப்பார். கிரீடமும் ருத்ராட்ச மாலையும் மலரும் நீரும் கைகளில் ஏந்தி வருவார். மூன்றாம் பிரகாரத்தை முழுமையாக வளம் வந்து சுவாமி சன்னதிக்கு செல்வார். தன்னையே அம்பிகையாக பாவித்து இறைவனுக்கு பூஜை செய்வார். அம்பிகையே வந்து ஐயனை வழிபடுவது போன்ற அந்த அற்புதம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருவானைக்கா கோவிலின் இந்த சிறப்பம்சம் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும். இதேபோல நாம் இன்னும் அறிய வேண்டிய ஆனைக்கா அன்னையின் அற்புதங்கள் பல உண்டு. அதில் முக்கியமான சிலவற்றை இந்த பதிவில் காணலாம். பல சித்த புருஷர்களின் திருப்பாதம் பட்ட புண்ணிய பூமி திருச்சி. அப்படிப்பட்ட ஆத்மாக்களில் ஒருவர்தான் தாயுமான சுவாமிகள். அகிலாண்டேஸ்வரியின் அருளால் தான் தாயுமான சுவாமிகள் உயிர் உற்றார் என்றால் மிகையாகாது. அதனை பறைசாற்றும் ஒரு நிகழ்வு இது. அக்காலத்தில் அரசாங்க சம்பந்தமான அரிய பெரிய குறிப்புகள் பனையோலையில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருந்தன. ஒருநாள் தாயுமானவர் அத்தகைய அரிய அரசாங்க பத்திரம் ஒன்றை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென அதை தம்முடைய இரண்டு கரங்களாலும் கசக்கி துகள்களாக்கி பாழ்படுத்தினார். அருகில் இருந்த ஏனைய உத்தியோகஸ்தர்கள் இந்த செயலை குறித்து தடுமாற்றம் அடைந்து தங்கள் வியப்பை தெரிவித்தனர். தாயுமானவருக்கு இப்பொழுது தாம் செய்த பிழையை பற்றிய உணர்வு ஒருவாறு மனதில் உதயமாயிற்று. உடனே அவர் திருவானைக்கா அம்பிகை அகிலாண்டேஸ்வரியின் துகிலில் வீழ்ந்து பற்றிய கற்பூர தீயை கசக்கி அணைக்க முயன்றேன். என்னை அறியாது என் கையில் இருந்த இந்த அரிய அரசாங்க பத்திரம் பாழ்பட்டது. அதனை குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் என்றார். சிறிது நேரத்திற்குள் திருவானைக்கா கோவிலில் அப்போது நிகழ்ந்த சிறிய விபத்தை பற்றிய செய்தி அரண்மனைக்கு வந்தது. அர்ச்சகர் கற்பூர தீபாராதனை பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நெருப்பு தவறி அம்பிகையின் ஆடை மீது வீழ்ந்தது. ஆடையும் தீப்பற்றி கொண்டது. சிரமப்பட்டு அது அணைக்கப்பட்டது. இதுவே அங்கிருந்து வந்த செய்தியாகும். தாயுமானவரின் செயலும் அந்த நிகழ்ச்சியும் ஒன்றை ஒன்று ஒத்திருந்தன. இதனை முன்னிட்டு அரண்மனை உத்தியோகஸ்தர்களிடத்திலும் அரசியாரிடத்திலும் பதபதைப்பும் வியப்பும் உண்டானது. தாயுமானவர் சாமானியர் அல்ல என்பதை அகிலாண்டேஸ்வரியின் அருளால் அனைவரும் உணர்ந்து கொண்டனர். திரு ஆணைக்காவில் அகிலாண்டேஸ்வரி நாயகியின் சன்னதி தனி கோவிலாக இருக்கிறது. அம்மன் கருவறைக்கு செல்வதற்கு முன் எதிரில் நான்கு திருக்கரங்களுடன் கூடிய பிரசன்ன விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் அன்னைக்கு இருபுறத்திலும் பிரதிஷ்டையாகி உள்ளனர். இதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆதியில் அன்னை அகிலாண்டேஸ்வரி மிகவும் உக்கிரமாக இருந்துள்ளார். அம்பிகையின் உக்கிரத்தன்மையால் ஆலயத்தினுள் செல்லாமல் வெளியிலேயே வழிபாடு நடத்தி வந்துள்ளார்கள். ஆதிசங்கரர் இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த காலத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்டவர் அன்னையின் உக்கிரத்தை தணிக்க திருவுள்ளம் கொண்டு அன்னைக்கு அருகில் அவரின் திருக்குமாரர்களை பிரதிஷ்டை செய்துள்ளார். ஆனாலும் சாமானியர்கள் அருகில் சென்று தரிசிக்கும் அளவிற்கு சூழ்நிலை உருவாகவில்லை. எனவே ஒரு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அன்னையை சாந்தப்படுத்தலாம் என்று நினைத்த ஆதிசங்கரர் அதற்கான முயற்சியில் இறங்கிய போது அதில் ஒரு சிக்கல் உண்டானது. இதுவோ நீர்த்தலம், எங்கே பிரதிஷ்டை செய்வது? தண்ணீரில் பிரதிஷ்டை செய்ய முடியுமா? பார்த்தார். அம்பாளின் காதுகளில் தாடங்களாக அந்த சக்கரங்களை அணிவித்து விட்டார். இப்போதும் ஒவ்வொரு காதிலும் சக்கரம் அணிந்து தாடங்க மகிமை மிக்கவளாக சக்கர ஸ்வரூபிணியாக காட்சி தரும் விந்தை திருத்தலம் இது. அதனால் அம்பிகையை தரிசித்து விண்ணப்பிப்பதற்கு முன்னர் விநாயகரிடம் சொல்லிவிட்டு சென்றால் விநாயகர் நடத்தி கொடுத்து விடுவார் என்பது ஐதீகம். அகிலாண்டேஸ்வரி தாய் இங்கே கன்னியாகவே இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. பூவுலகில் வந்து நாவாளங்காட்டில் தவம் செய்து சிவலிங்கத்தை பூசித்த அம்பிகை தன் எதிரில் அருள்வாளித்த ஐயனிடம் வேதாந்த சித்தாந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் வேண்டினார்.
பரமனாரும் பொருள் விளக்கினார். ஞானம் முடிவற்றது என்றும் அது என்றும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இறையனார் உபதேசித்தார். சிவபிரான் குருவாக இருக்க அம்பிகை மாணவியாக இருந்து அருள் நிறைவித்த அற்புத திருத்தலம் இது. பொதுவாக பக்தர்களுக்கு உபாத்தியாயராக அம்பிகை இருப்பது ஐதீகம். ஹைமாவதி எனும் திருநாமத்துடன் உமா தோன்றி இந்திராதி தேவர்களுக்கு அறிவு வழங்கியதாக உபனிஷத்துக்கள் கூறும். ஆயினும் இந்த அம்பிகையோ ஞான குழந்தையாக சிக்ஷி பெறும் சிறப்பு தலம் திருவானைக்கா. ஆக கல்வி முழுவதும் முடியாத நிலையில் திருமணம் வேண்டாம் என்று அம்பிகை கன்னிகை கோலம் பூண்டுவிட்டதாக கருதப்படுகிறது. எனவேதான் இந்த கோயிலில் திருக்கல்யாண திருவிழா நடப்பதே கிடையாது. ஞானவாணியாக நிற்கும் அகிலாண்ட நாயகி தன்னை வணங்குபவர்களை ஞானவான்களாக ஆக்க வல்லவள். அவ்வாறு அன்னையின் அருளால் கவிஞரானார் ஒரு சாமானியர். திருவானைக்கா திருக்கோயிலில் வரதன் என்பவர் பணி செய்து வந்தார். மெத்த படித்தவர் அல்ல. அதே கோயிலில் கணிகையாக இருந்த பெண்ணை மணந்தார். இருவரும் தினமும் ஆலய பணிகளில் ஈடுபட்டார்கள். அன்றொரு நாள் சுவாமி சன்னதியில் அர்த்தஜாமம் வரை நடனமாட வேண்டிய முறை வரதனின் மனைவிக்கு வந்தது. இரவில் தான் திரும்ப வர நேரமாகும் என்பதால் கோயில் மண்டபத்திலேயே கணவனை காத்திருக்கச் சொன்னாள் அவள். தன் பணி முடிந்து சற்றே விரைவாக வந்துவிட்ட வரதன் தூணில் சாய்ந்து கண்ணை இறந்துவிட்டார். பூஜை நிறைவடைந்து அந்த பெண் வந்தாள். அழைத்து பார்த்தாள், அறவமே கேட்கவில்லை. கணவர் வீடு சென்று விட்டார் போலும் என்று எண்ணியவள் உடனே வீட்டை அடைந்தாள். இங்கோ மண்டபத்தில் இரவு நேரத்தில் இருட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வரதன் ஏதோ ஒளி கேட்டு கண் விழித்தார். அது ஒரு பெண் நடக்கும் ஒளி. கால் தண்டைகளும் பாடங்களும் சிலம்பின. பார்த்து கொண்டிருக்கும் போதே அழகிய பூஷதையான ஒரு சிறுமி அங்கே வந்தாள். அதே மண்டபத்தில் இரவு பகல் பாராமல் அம்பிகையை எண்ணி தவம் செய்து கொண்டிருந்தார் பண்டிதர் ஒருவர். ஞானம் பெறுவதற்காக ஞானவாணியை வேண்டினார். அவருக்கு அருள வேண்டி அம்பிகை வந்தாள். ஆனால் சிறுமி வடிவத்தில் எந்தவித ஞான வெளிப்பாடும் இல்லாமல் வந்தாள். பண்டிதரின் அருகில் சென்று தன் வாயில் தாம்பூலத்தை குதப்பிக்கொண்டே பண்டிதரின் வாயை திறக்கச் சொன்னாள். வந்திருப்பவள் அம்பாள் என்பதை உணராத பண்டிதர் தாம்பூலம் உமிழ வாய் திறப்பதா என்று ஏசி அனுப்பிவிட்டார். திரும்பிச் செல்ல எத்தனைத்த அம்பாள் தூணில் சாய்ந்து உறங்கிய வரதனிடம் வந்தாள். கண் விழித்து நோக்கிய வரதனை வாய் திறக்கச் சொன்னாள். அம்பாளின் வாய் தாம்பூலம் ஏற்ற வரதன் அப்போது முதல் கார்மேகம் பொழியும் காலமேகப் புலவரானார். அனைத்து வகை கவிதைகளிலும் வித்தகராக விளங்கிய காலமேகப் புலவர் அகிலாண்டேஸ்வரியையும் ஜம்புநாதரையும் பலவாறு போற்றி பாடினார். அகிலாண்டேஸ்வரியே சரஸ்வதியாக பாவித்து சரஸ்வதி மாலை எனும் நூலையும் இயற்றினார். திருவானைக்காவலில் அன்னை அகிலாண்டேஸ்வரியின் திவ்ய திருக்கோலம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு உயர்ந்த அழகு. இந்த நவராத்திரி காலத்தில் அன்னை அகிலாண்டேஸ்வரியை தொழுது அனைத்தும் கிடைக்கப் பெறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.